ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்மளுடைய புதிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க. முழுக்க முழுக்க ஹாலிவுட் மூவிஸ் ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணுன்றது கேட்டுக்கிறேன். அந்த சேனலுக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு மார்னிங்லேருந்து ரஜினி சாருடைய பிரச்சார வாகனம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேனோட ஒரு புகைப்படுத்த போட்டிருக்காங்க. அதாவது இந்த வேன் கிடையாது, இந்த மாடலில் தான் ரஜினி சாருக்கு வந்து இப்போ தயார் பண்ணியிருக்காங்க பிரத்யேகமாக. ஸோ ரஜினிக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேன் ரெடியாக இருக்கு. ஸோ இந்த மாடல் வேன் தான் இப்போ ரஜினி சார் யூஸ் பண்ண போறாரு. அவருடைய பிரச்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடலில் தான் வந்து அந்த வேன் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி போயின்னு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம், ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா வேன் வந்து யூஸ் பண்ண போறாரு. ஸோ அதற்காக ஏற்பாடு நடத்தினதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான ஒரு ஆளை நியமித்து ரஜினி சார் அதுக்கான ஏற்பாடை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்னிங்லேருந்து இது வைரலாக இருக்கு. ஸோ நம்ம சேனலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறோம் அப்படின்றத மறுபடியும் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணி காட்டு தான் சொல்லணும் இந்த விஷயம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். ஸோ ராஜகோபால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து தெரிக்கிற ரஜினி சார் ரசிகர்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கா தான் சொல்லணும். லாஸ்ட் வீடியோலே நம்ம வந்து ஒரு வீடியோ ஹிண்ட் போட்டுருப்போம் அவர் பேசினது. ஸோ ரஜினி சார் அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து மீடியாக்கள் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இன்டர்வியூ கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவருடைய அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் வச்சுப்பாரு. ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டத்தை அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சுறாரு. நவம்பர் மாசம் மிட்ல இல்ல அதுக்கப்புறமேட்டா நவம்பர் மாசம் கடைசிக்குள்ள அவருடைய அரசியல் கட்சி துவங்கினாரு. மதுரையில முதல் மாநாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாவே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பத்தி நம்ம போட்டிருந்தோம், பார்க்காதவங்க அதை பாத்துங்க. இப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா அவர் ட்வீட் போட்டிருக்காரு, ரஜினி சார் மதுரையில நவம்பர் மாசத்துல அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரு, கட்சி பெயர் கொள்கை கொடி எல்லாமே தயாராகி வருகிறது அப்படின்ற மாதிரி மறுபடியும் பாத்தீங்கன்னா தெரிவி விட்டுருக்காரு ஒரு வீடியோ போட்டு. சோ ரஜினி சார் கண்டிப்பா கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சோ டெல்லியில அவருடைய கட்சிக்கான பெயர் சின்னம் பற்றிக்கான அந்த எல்லாமே பரபரப்பா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருந்தாரு. மீண்டும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இன்னொரு அரசியல் விமர்சகர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நவம்பர் மாதத்தில் அக்னி நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. சோ ரஜினி சார் உள்ள வரும் போது சும்மா தக தக தகன் அப்படி அந்த கேஜி படத்தோட டைலாக் மாதிரி பத்திட்டு எரிய போது அரசியல் களமே அந்த அளவுக்கு தான் மாறப்போகுது அப்படின்றத அவர் சொல்றாரு இந்த மூலியமா, இந்த ட்வீட் மூலியமா. சரி, ரஜினி சார் எப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதுக்கான டேட் ஏதாவது தெரியுமா? அதுதான் இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துங்கிறது. நவம்பர் மாசம் ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதுல எல்லாருமே இப்ப தெளிவாயிட்டாங்க. சோ இதுல யாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லுவேன். கட்சிக்கான டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு லேட்டஸ்டான தகவல் வந்திருக்கு, ஆனா இது வந்து கன்ஃபார்மானு எனக்கும் தெரியல. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இதுவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதை வச்சு பார்க்கும்போது நவம்பர் 20ஆம் தேதி ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க போறாரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சாருடைய அந்த ஸ்டார், அவருடைய அந்த நட்சத்திரம் படி பார்க்கும்போது ரஜினி சார் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது கார்த்திகை மாசத்துல அவர் பிறந்த மாதம், அது தமிழ் மாதத்து படி பார்க்கும்போது அந்த 20ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் வருது. சோ அவருடைய ராசி அவருடைய நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது கார்த்திகை மாசம் நவம்பர் 20ஆம் தேதி தான் அவருடைய பிறந்தநாள். இங்கிலீஷ் மாதம் தேதி வச்சு பார்க்கும்போது தான் 12/12, ஆனால் நீங்க தமிழ் மாத படி அவருடைய நட்சத்திரத்தை படி பார்க்கும்போது நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் வருது. சோ வெள்ளிக்கிழமை நல்ல நாள், கண்டிப்பா அன்னைக்கு ரஜினி சார் ஆரம்பிச்சிருவாரு. சோ கண்டிப்பா வேற லெவல்ல அன்னைக்கு இருக்க போது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னொரு தரப்புல கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா அநேகமாக 20ஆம் தேதி ஆரம்பிச்சிருவாரு, அப்படி இல்லைனாக்கா நவம்பர் மாசம் கடைசியில வரக்கூடிய அந்த சஷ்டி விழா, அதாவது சூரிய சம்ஹாரம் விழா அன்னைக்கு ரஜினி சார் அவருடைய கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ மிடிலுக்கு மேல ஆரம்பிப்பாரு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அரசியல் விமர்சகர்கள் சொன்னது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை ஆகுது. சோ நவம்பர் 20ஆம் தேதியா இல்ல நவம்பர் லாஸ்ட் வீக்ல வரக்கூடிய அந்த சூரிய சம்ஹாரம் அன்னைக்கா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. சோ நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஆரம்பிச்சாக்கா வேற லெவல்ல இருக்கும். மறுநாளே பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் மூன் டே இருக்கு, கார்த்திகை தீபம் இருக்கு 21ஆம் தேதி. சோ வேற லெவல்ல ரஜினி சார் ஏதோ பிளான் பண்றாரு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சோ அநேகமாக ரஜினி சார் தீபாவளி டைம்ல, அதாவது தீபாவளிக்கு முதல் நாளோ இல்ல அந்த தீபாவளி டைம்ல, சோ கண்டிப்பா என்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன் நானு அப்படின்றத டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சோ தீபாவளிக்கு வேற லெவல்ல இருக்க போகுது. சோ தீபாவளி அன்னைக்கு நமக்கு ரெட்ட சந்தோஷம் இருக்கும், ரெட்ட சரவெடி நமக்கு இருக்கு. அதே போல நவம்பர் மாசம் கடைசியில வேற லெவல்ல நம்ம எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் நடக்க போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் இது வந்து நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணது பாத்தீங்கன்னா அவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே பொருந்து போயிருக்கு, ஆனால் இது அபிஷியலானு எனக்கும் தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.